find the fourth roots of unity. இப்போ கியூப் ரூட்ஸ் எப்படி பார்த்தோன்னா z பவர் கியூப் ஈக்குவல் டு 1 அப்படின்னு பார்த்தோம். ஃபோர்த் ரூட்ஸ்னால் z பவர் 4 ஈக்குவல் டு 1. இந்த 4 அந்த சைட் போகும்போது ஹோல் பவர் 1/4 ஆகிடும். அதே மாதிரி z ஈக்குவல் டு 1 வேல்யூ காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0 ஹோல் பவர் 1/4. அப்புறமா கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும், அப்போ 2kπ ப்ளஸ் ஐ சைன் 2kπ ஹோல் பவர் 1/4. 1/4 உள்ளே கொண்டுட்டு வாங்க, அப்போ காஸ் 2kπ/4 ப்ளஸ் ஐ சைன் 2kπ/4. இப்போ இதில் கேவோட வேல்யூ எழுதும், கீழே டிவைடட் பை 4 இருக்கிறதுனால 4 வேல்யூஸ் எடுத்துக்கணும். அப்போ 0, 1, 2, 3. ஃபஸ்ட்டு கேவோட வேல்யூ 0 அப்ளை பண்ணலாம், புட் கே ஈக்குவல் டு 0. அப்போ இசட் ஈக்குவல் டு இந்த இடம் 0 போட்டிங்கன்னா ஃபுல் வேல்யூ 0 ஆகிடும். அப்போ காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0, அப்போ இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 0 ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு புட் டு 1. நெக்ஸ்ட்டு 1 அப்ளை பண்ணுறோம். இங்கே 1 அப்ளை பண்ணும்போது காஸ் 2π/4 ப்ளஸ் ஐ சைன் 2π/4 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். காஸ் 90 வேல்யூ 0, ஐ சைன் 90 வேல்யூ 1, அப்போது ஐ. நெக்ஸ்ட்டு கேயோட வேல்யூ 2. அப்போ இசட் ஈக்குவல் டு காஸ் இங்கே 2 அப்ளை பண்ணும்போது 2 2 4π ஆகிடும். அப்போ 4π/4 ப்ளஸ் ஐ சைன் 4π/4, 4 கேன்சல் ஆகிடும். காஸ் பையோட வேல்யூ -1, சைன் பையோட வேல்யூ 0, அப்போ -1 வரும். நெக்ஸ்ட்டு கேவோட வேல்யூ 3. அப்போ இசட் ஈக்குவல் டு இங்கே 3 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 3 6π ஆகிடும். அப்போ காஸ் 6π/4 ப்ளஸ் ஐ சைன் 6π/4. 2 டேபிளை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் வந்துடும், கீழே 2 டைம்ஸ் வந்துடும். இப்போ 3π/2 வேல்யூ நமக்கு தெரியாது, அதை வந்து நம்ம பிரித்து எழுத போகிறோம். காஸ் பை ப்ளஸ் பை பை 2, இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு மேலே 3π ஆகிடும். அது மாதிரி ஐ சைன் பை ப்ளஸ் பை பை 2. அப்போ காஸ் பை ப்ளஸ் டீட்டா 180 ப்ளஸ் டீட்டா இருந்தது தேர்ட் குவாட்ரண்ட், அதில் வந்து டேனும் காட் மட்டும்தான் பாசிட்டிவ், காஸும் நெகட்டிவ் ஆகிடும் சைனும் நெகட்டிவ் ஆகிடும், அப்போது மைனஸ் ஆகிடும் ரெண்டுமே. அப்போ ஈக்குவல் டு மைனஸ் காஸ் π/2 மைனஸ் ஐ சைன் π/2, ரெண்டுமே நெகட்டிவ் ஆகிடும். காஸ் 90 வேல்யூ 0, சைன் 90 வேல்யூ 1, அப்போ மைனஸ் ஐ. அப்போ தேர் ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ஆர் அதில் வந்து 1 ω ω² எடுத்தோம், இதில் வந்து 1 ω ω² ω³ எழுத போகிறோம். 1 ω ω² ω³ அதோடய வேல்யூஸ், ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபஸ்ட்டு வேல்யூ 1, அடுத்த வேல்யூ i, அடுத்த வேல்யூ -1. 1 i -1 ஃபோர்த் வேல்யூ -i. இதை வச்சு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். இது வந்து ரியல் பார்ட், இது வந்து இமேஜினரி பார்ட். ஃபஸ்ட்டு 1 1 1, 0 அப்போ இந்த இடத்துல 1 வரும். இது வந்து நம்ம தோராயமாக நம்மளே தான் போடுறோம், அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் போட தேவையில்ல. நெக்ஸ்ட்டு ஐ, ஐனா 0, i அர்த்தம், அப்போ இந்த இடத்துல வரும் உங்களுக்கு. -1 இந்த இடத்துல வரும், -i கீழே வரும். இதை வச்சு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். இது மேலே நம்ம அப்படியே சர்க்கிள் போடலாம், ஓகேங்களா? அவ்வளோ.